இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் ராசிநாதர். உங்கள் ராசிநாதர் பலமாக இருந்தார், உங்களுக்கு ஆரோக்கியம் கூடி வரும், மனதளவில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியாகும். அப்போ மனதளவில் நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியாகணும்னா ஃபஸ்ட்டு ராசிநாதர் நல்லா இருக்கணும். அந்த ராசிநாதர் நல்லா இருக்கிறதுக்கு அந்த ராசிநாதரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். ஆக இந்த ராசிநாதர் யார் யார், ஒவ்வொரு ராசிக்கும் அந்த ராசிநாதரை பற்றி நான் சொல்கிறேன். அந்த ராசிநாதரை நீங்கள் வழிபடுறது ரொம்ப விசேஷம். மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் வழிபாடு, ஏன்னா ராசிநாதர் செவ்வாய், செவ்வாய் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னா சுக்கர பகவான், அதாவது சுக்கர பகவானுடைய வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் ரொம்ப விசேஷகரமாக இருந்துன்னு இருக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டேன்னா புதன், புதனும் அதேமாதிரி மகாவிஷ்ணு வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு விசேஷகரமாக இருந்திருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு சந்திரன் வழிபாடு, சந்திரன் வழிபாடும் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடும் விசேஷகரமான பலன், அம்பாள் வழிபாடு வெற்றிகரமாக இருந்திருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு சூரியனுடைய வழிபாடும் சிவபெருமானுடைய வழிபாடும் நரசிங்கர் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு புதன் வந்து அதிபதியாக இருக்காங்காட்டி மகாவிஷ்ணு வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். துளாராசி அன்பர்களுக்கு மகாலட்சுமி வழிபாடும் நரசிங்கர் வழிபாடும் காளி வழிபாடும் வெற்றியை தரக்கூடியதாக இருந்திருக்கும். அடுத்து அஷ்டலக்ஷ்மி வழிபாடு விசேஷத்தரும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு செவ்வாய் வழிபாடு, ராகு காலத்தில் துர்கை வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய் பகவான் வழிபாடு உன்னதமான பலன்களை தரக்கூடியதாக இருந்திருக்கும். திரு ஆவினங்குடி முருகப்பெருமான் வழிபாடு. தனுராசி அன்பர்களுக்கு தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ராமபிரானுடைய நாமம் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு ஐயப்ப சுவாமி வழிபாடு குபேரர் வழிபாடு எண்ணிய காரியங்களும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கிருஷ்ணராம வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அடுத்தது மீனராசி அன்பர்களுக்கு, மீனராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா குரு வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். மகாலட்சுமியுடைய மந்திரம் உங்களுக்கு செல்வத்தை அருளும். ஆக உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுடைய ராசிநாதர் பலமாக இருந்தாலே எல்லாமே பலமாக இருக்கும். ராசிநாதரை பலப்படுத்தக்கூடிய அற்புதமான சில வழிபாட்டு முறைகளை இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். எப்படி சார் வழிபாடு பண்ணுறது, தீபங்கள் ஏற்றுறது, சுவாமியை மனசில் வேண்டிக்கிறது, அஷ்டோத்திரம் படிக்கிறது, அவரை நினைத்து பார்க்கறது, போகும்பொழுது அந்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்கு அவர்கிட்ட வேண்டிக்கிறது, மனதில் தீராத சங்கடங்கள் இருக்கும்போது அவரை பலப்படுத்துறதுக்கு அவரை வேண்டின்றோம்னாலே பலம் ஜாஸ்தியாகும். நீங்கள் இதை செய்து பாருங்கள், ப்ராக்டிக்கலாகவே சக்ஸஸ் ஆகும். சரி, இன்றைய தினத்தில் அற்புதமான ஆன்மீக தகவல் பார்த்தோம். விஎஸ்எம் ப்ரோக்ராமில் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கும் செல்வங்கள் அதிகரித்துக்கும் பணவரவுகள் கிடைக்கிறதுக்கும் உன்னதமான ஒரு நிலையை வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் இந்த கிளாஸ் ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஆன்லைன் லெக்சர் ஜூம் கிளாஸ் 739739 4829 15-16 திருவண்ணாமலை யாத்திரை, இதோட ஸ்கெட்யூல் தெரியும் நினைக்கிறோம். 7358409425 அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷனுக்காக அஸ்ட்ராலஜி டீம், அதில் திருமண பொருத்தம், நியூமராலஜி, வாஸ்து அது வைதீக வாஸ்து போன்ற பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்றதுக்கு 9952306111 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகன் வச்சு வேல் முருகனுக்கு கரகரோரா. நன்றி, நமஸ்காரங்கள்.